ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைன். எக்ஸசைஸ் 4.1 க்வெஸ்சன் நம்பர் 2 பார்க்கலாம். ரீரைட் ஈச் அண்டர்லைன்ட் பார்ட் யூசிங் பர்சன்டேஜ் லாங்குவேஜ். இங்கே அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இது அண்டர்லைன் பண்ணதை வந்து பர்சன்டேஜில் நம்ம எழுத போகிறோம். பர்சன்டேஜ் லாங்குவேஜில் எழுத சொல்லியிருக்காங்க, அண்டர்லைன் பண்ணதை பர்சன்டேஜில் எழுதணும். அவ்வளோதான். இப்போ இந்த சென்டென்ஸை பார்க்கலாம். ஒன் ஹாஃப் ஆஃப் த கேக் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த சில்ட்ரன். ஒரு பாதி கேக்கை வந்து சில்ட்ரனுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் ஆஃப் த கேக், கேக்கில் ஒரு பாதி என்ன பண்ணுறாங்க, சில்ட்ரனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பாதி. பாதினா நம்ம அதை எப்படி எழுதுவோம், ஃப்ராக்ஷனில் 1/2 அப்படின்னு எழுதுவோம் இல்லையா, 1/2 அப்படின்னு எழுதுவோம். இதுதான் வந்து என்னது, ஒன் ஆஃப். ஓகே, இப்போ இதை வந்து எதில் எழுத சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ் லாங்குவேஜில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபை வந்து பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணணும். எப்போவுமே பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும்னா இன்டு 100 போடணும், பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, 2 டேபிளில் இது 1 டைம் கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் 10 வந்து 5 டைம்ஸ் வரும், அப்புறம் இங்கே ஒரு 0 இருக்குது, இதை போட்டுக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, 150 சார் எவ்வளோ கிடைக்கும், 50. அப்போ ஆன்சர் என்ன, 50. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம், பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 50% அப்படின்னு எழுதிக்கலாம், நமக்கு இங்கே பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், அப்பர்னா ஸ்கோர் 7.5 points அவுட் ஆஃப் 10 இன் எ காம்படிஷன் சொல்லியிருக்காங்க. அவள் வந்து ஒரு காம்படிஷனில் 10 7.5 points வாங்கியிருக்கா. ஸோ இந்த 7.5 points அப்படின்றத வந்து நம்ம 100 கன்வெர்ட் பண்ண போகிறோம். அவள் எவ்வளோக்கு வாங்கியிருக்கா, 10 அவுட் ஆஃப் 10. அப்போ நம்ம எப்படி எழுதணும், அவுட் ஆஃப் 10 போது டினாமினேட்டரில் நம்ம என்ன பண்ணுவோம், 10 போட்டுப்போம். அதுக்கு எவ்வளோ வாங்கியிருக்கா, அவள் 7.5 வாங்கியிருக்கா. இதை வந்து நம்ம 100 கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ இன்ட்டு 100 போடணும். அவ்வளோதான். 10 கேன்சல் பண்ணுறேங்க. இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கும், முதல்ல டாட்லாம் பார்க்காதீங்க, என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. 75 எழுதியாச்சு. இங்கே என்ன இருக்குது, 10 இருக்கு இல்லையா, அப்போ 1 இருக்கு இல்லையா, அந்த 1 போட்டுக்கோங்க. இப்போ டாட் வைக்கலாம். எத்தனை நம்பர் தள்ளி டாட் இருக்குது, லாஸ்ட்லேருந்து பார்த்துருவாங்க, ஒரே ஒரு நம்பர் தள்ளி தான் டாட் இருக்குது ஒன்ஸ்லேருந்து பார்க்கும்போது. அப்பவும் நம்மளும் அதே மாதிரி ஒரு நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். ஸோ இந்த 0 அப்புறம் இங்கே டாட் வைப்போம். எப்பவுமே டாட்டுக்கு அப்புறமா ரைட் சைடில் வந்து லாஸ்ட்டில் 0 இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ அதோடைய வேல்யூ என்ன, 75 மட்டும்தான். ஓகே, 75%. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம், 75% அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. த ஸ்டாச்சு வாஸ் மேட் ஆஃப் பியூர் சில்வர். பியூர் அப்படின்னாவே என்ன, தூய்மையானது. அப்போ 100% அப்படின்னு சொல்லிடலாம். பியூர்ன்னு சொல்லிட்டாவே என்ன, ரொம்ப தூய்மையானது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ 100% அது வந்து பியூராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டாச்சு வந்து பியூர் சில்வராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியூர் சில்வரில் அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போ 100% போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், 48 out of 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட்டட் இன் ஸ்போர்ட்ஸ் தான். மொத்தம் டோட்டலாக 50, அதில் 48 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதில், ஸ்போர்ட்ஸில். ஸோ இப்போ நம்ம என்ன, அவுட் ஆஃப் எவ்வளோ 50, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, 48. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 100 கன்வெர்ட் பண்ண போகிறோம், அதாவது பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம், 1 1 கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிளில் இது 1 இதை வந்து 2 கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 48 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 2 8 16 இப்போ பேலன்ஸ் 1, 2 4 8 8 + 1 9 96% நமக்கு கிடைக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம், 96% எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 2 persons out of 3 ஓகே வில் பி செலக்டட் இந்த இன்டர்வியூ. ஒரு இன்டர்வியூவில் 3 அட்டன் பண்ணுறாங்க, அதில் 2 persons மட்டும்தான் செலக்ட் ஆகுறாங்க. அவுட் ஆஃப் எவ்வளோ 3, எவ்வளோ பர்சன் செலக்ட் ஆகிறாங்க, 2%. இதை வந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 செலக்ட் ஆகிறாங்க, இதை வந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது இன்டூ 100 போட்டுப்போம். ஸோ இப்போ வந்து கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து 3 இருக்குது, இது 100 இருக்குது, 3 டேபிளில் 100 வராது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, மல்டிப்ளை பண்ண எனக்கு 100 × 2 வந்து 200 ஆகும், டிவைடட் பை 3. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி போட்டு ஈஸியாக நம்ம டிவைட் பண்ணலாம். இதை வந்து நியூமரேட்டரில் இருக்கிறது இன்சைட் எழுதிக்கோங்க, டினோமினேட்டரில் இருக்கிறத அவுட் சைட் எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 எடுக்க முடியாது, ஏன்னா இது வெளியது சின்னதாக இருக்குது. அப்போ 20 எடுத்துக்கலாம். 20 வந்து 3 டேபிள் எத்தனை டைம் வரும், 6 டைம் போட்டுக்கலாம். ஏன்னா 7 போட்டால் 21 ஆகிடும். 6 டைம் போட்டால் 6 3 18 அப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 2. அப்புறம் இந்த 0 இறப்போம், அகைன் நமக்கு அதே 20 கிடைக்குது. அப்போ நம்ம திருப்பியும் 6 தான் போடுவோம், அப்போ திருப்பியும் 8, அப்போ பேலன்ஸ் 2. ஸோ இது வந்து ஹோல் நம்பராக இருக்கும், இது நியூமரேட்டராக இருக்கும், இது டினாமினேட்டராக இருக்கும். இப்போ என்ன எழுதலாம், 66 ஃபஸ்ட்டு எழுதுங்க, அப்புறம் இந்த நியூமரேட்டரில் 2 எழுதுங்க, அப்புறம் டினாமினேட்டரில் 3 எழுதுங்க. அவ்வளோதான், இவ்வளோ பர்சன்டேஜ் தான் நமக்கு கிடைக்குது. இதை எடுத்து இங்கே எழுதிடுங்க, 66 2/3%. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.